பேக் டு பேக் அசோக் செல்வன் பல படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்டா வந்த படம் ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த படத்துல யாராவது நடிச்சிருக்காங்க அப்படின்னா அசோக் செல்வன் சார், நாசர், சதீஷ், கேபிஏ யோகி, பிரியா பவானி சங்கர், ராம்தாஸ் சார், இவங்க எல்லாமே பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 2015 மலையாளத்தில் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை தான் இவங்க அப்படியே ரீமேக் பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அஃபீஷியலான ரீமேக் தான் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் ஹாஸ்டலில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, பாய்ஸ் ஹாஸ்டலில் எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் பேசிக்குவாங்க அப்படிங்கிற ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது இந்த படம் யாருக்கு மெயினாக பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஹாஸ்டல் லைஃப்பில் யாராச்சும் இருந்திருப்பீங்க, ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில், ஸோ ஒர்க்கிங் லைஃப்பில். ஸோ அந்த காலேஜோட ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பசங்களாம் டபுள் மீனிங்காக பேசிக்குவாங்க சின்ன சின்ன விஷயங்கள், அந்த விஷயங்கள் தான் இந்த படத்தில் எடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லும். இந்த படத்தை ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா, பிரியா பவானி சங்கர் அவங்க தான் ஹீரோயின். இந்த படம் அவங்க இந்த ஹாஸ்டலுக்குள்ளார வராங்க, வந்துட்டு எப்படி தப்பிச்சு தெரியாமல் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட மெயின் கதையே. அதில் நடக்கிற விஷயங்கள், ஸோ பணம் கொடுக்கறது, வாங்கிறது, ஸோ இதெல்லாமே ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. இந்த படத்தில் யார் ரொம்ப லீடாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ராம்தாஸ் சார் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மெயின் காமெடி அண்ட் ஹரர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் காமெடி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. புது புது காமெடிகள் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் பெரிய லெவலில் எதுவுமே ஒர்க் ஆகலை. நாசர் சாரோட ரோல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய ரோல் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும். அவருக்கு எந்த ஒரு கெட்டப் கொடுத்தாலும் அவருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி தான் நாசர் சாருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும். ராம்தாஸ் சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு. அவர் நேச்சுரலாக பேசும்போதே காமெடி மாதிரி தான் இருக்கும். அவர் பயங்கரமான ஒரு காமெடியை கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் லவ் அப்படிங்கிறது கிடையாதுங்க. லவ் கெமிஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அசோக் செல்வன் அண்ட் பிரியா பவானி சங்கர், ஸோ நல்ல ஒரு சூப்பரான பேர். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு லவ் சீன் எதுவுமே கொடுக்கல. ஸோ அவங்க ஹாஸ்டலுக்குள்ளார வராங்க, வந்துட்டு எப்படி தப்பிச்சு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாச்சும் லவ் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா ரீமேக் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அடுத்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹரர் பேயை பற்றி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, பேயை பற்றி ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன ஒரு பேயை காமிக்கிறாங்க, அந்த பேய் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பயமே இல்லை, சிரிப்பு தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேயை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது. அசோக் செல்வன் சார் அசோக் அவருடைய ரோலை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டாரு. கேபிஏ யோகி அவரும் பார்த்தி அப்படின்னா நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அவரும் பார்த்தி அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படிலாம் இருப்பாங்க. அப்புறம் சதீஷ் சார் அவரும் சூப்பராக அவருடைய காமெடியை பண்ணிட்டாரு. ஆனால் காமெடி பண்ணியிருந்தாலும் அது பெரிய லெவலில் ரீச் ஆகல. ஏதாச்சும் ஒரு காமெடி நமக்குள்ளார மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போகுது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எல்லாமே லேக் நிறைய இருக்குது. ரெண்டு இந்த படத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரியெல்லாம் பெரிய லெவலில் எதுவுமே இல்லைங்க. ஆனால் சின்னதாக பண்ணியிருக்காங்க, ரீமேக் பண்ணதுனால இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துக்கலாமோ அப்படின்னு தோணுது. பிரியா பவானி சங்கர் அண்ட் அசோக் செல்வன் எதுவுமே லவ் சீக்வன்ஸ் இல்லை. ஒரு ஹரர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஹரருக்கான விஷயங்கள் அதில் நிறைய வைக்கல அப்படின்னு சொல்லுவோம். பேயை பார்த்தா பயப்படணும், ஆனால் அந்த படத்தில் பேய பயமே இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த படத்தில் டபுள் மீனிங் காமெடிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இந்த மாதிரி அப்படியே போய் பண்ணியிருக்காங்க. டபுள் மீனிங் காமெடி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் ராம்தாஸ் சார் காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் என்ன ஜென்ரலாகவே அவர் பேசினார்னா அப்படின்னா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அவருடைய இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் டோட்டலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம், அது ஃபேமிலியோட பார்க்க முடியுமா அப்படின்னா ஃபேமிலியோட பார்க்கறது கஷ்டம். ஏன்னா டபுள் மீனிங் காமெடிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணலாம், ஹாஸ்டல் லைஃப்பில் யாராச்சும் இருந்திருக்கலாம், அவங்கலாம் போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படங்கள் தான் இந்த படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பசங்களோட போய் தியேட்டரில் போய் பாருங்கள், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்து ஒரு சூப்பரான ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.